வணக்கம் மக்களே, நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம் கதை லியோ டால்ஸ்டாயோட குழந்தை மனம். பனி பெய்து கொண்டிருந்தது. உருகி அது சிறு ஓடை போல தெருக்களில் ஓடிக்கொண்டிருந்தது. அந்த ஆண்டு புனித வாரம் முன்னதாகவே வந்துவிட்டது. பனிக்கட்டி உருகி ஓடி வந்து நீரானது குட்டை போல சிறு சந்து ஒன்றில் இரண்டு வீடுகளுக்கு மத்தியில் தேங்கியிருந்தது. எதிரெதிர் வீடுகளில் இருந்த இரண்டு சிறுமிகள் ஓடி வந்தனர். அவர்களில் ஒருத்தி பெரியவள், மற்றவள் சிறியவள். இருவரும் புனித விழாவை முன்னிட்டு புதிய பட்டு பாவாடை சட்டைகளை அணிந்திருந்தனர். பெரியவள் பெயர் அகுல்யா, சிறியவள் பெயர் மலாஷா. இரண்டு சிறுமிகளும் ஒருவருக்கொருவர் தங்கள் உடைகளை காட்டி பெருமையாக பேசிக்கொண்டிருந்தனர். இருவருக்கும் நீர்த்தேக்கத்தில் இறங்கி விளையாட ஆசை உண்டாயிற்று. பூட்ஸை கயற்றாமலே நீரில் இறங்கத் தொடங்கினால் சிறியவளான மலாஷா, அப்படி செய்யாதே, உன் அம்மா திட்டுவாள், பூட்ஸை கழற்றி விடு என்றால் பெரியவளான அகுல்யா. இருவருமே பூட்ஸை கழற்றி விட்டனர். பாவாடையை தூக்கி கொண்டு நீரில் இறங்கினர். சிறியவள் முழங்கால் அளவுக்கு இறங்கினாள். ஐயோ, எனக்கு பயமாக இருக்கிறதே என்று கூவினாள். ஆம், ஆழம் அதிகமில்லை, அவ்வளவுதான், பயப்படாதே, நேராக வா, ஜாக்கிரதை, தண்ணீர் என் மேலே அடித்து விடாதே என்றாள் பெரியவள். அவள் சொல்லி வாய் மூடும் முன் சிறியவள் காலை வேகமாக நீரில் அடித்தாள். தண்ணீர் எங்கும் சிதறி பெரியவளின் உடை முழுவதும் நனைந்து விட்டது. கண், மூக்கு, முகம் எல்லாம் தண்ணீர் புகுந்து விட்டது. மேலும் சட்டை முழுவதும் அழுக்காகிவிட்டது. அதை பார்த்த பெரியவளுக்கு கோபம் பொங்கி கண்டபடி சிறியவளை திட்டிக் கொண்டு அடிப்பதற்கு ஓடினாள். சிறியவள் பயந்து விட்டாள். உடனே வீட்டுக்குள் ஓடி ஒளிந்து கொண்டாள். அப்பொழுது வெளியே வந்த பெரியவளின் தாய் அவளுடைய நிலையை பார்த்து, சட்டை எப்படி நனைந்து அழுக்காயிற்று என கேட்டாள் கோபத்தோடு. மலாஷா வேண்டுமென்றே ஓடை தண்ணீரை தன் மீது இறைத்து விட்டாள் என்றாள் அகுல்யா. அவள் தாய் கோபம் அதிகமாகியது. மலாஷாவை பிடித்து இழுத்து வந்து திட்டி அடித்தாள். அவள் தேம்பி தேம்பி அழுதாள். அதை கேட்டு அவள் தாயும் வெளியே வந்தாள். என் குழந்தையை எதற்காக அடித்தாய் என அவள் சண்டைக்கு வந்தாள். இரண்டு சிறுமிகளின் தாய்களும் ஒருவரை ஒருவர் கேவலமாக திட்டிக் கொண்டனர். பெண்களின் சண்டை குரலை கேட்ட ஆண்கள் வீட்டை விட்டு வெளியே வந்தனர். தெருவில் பெரிய கூட்டம் கூடிவிட்டது. அவரவரும் தங்களுக்குள் தோன்றியதை பேசவும் ஏசவும் செய்தார்கள். வாய்ப்பேச்சானது கைகலப்புக்கு வந்து முடியும் போல் ஆகியது. அப்பொழுது அகுல்யாவின் பாட்டி அங்கே வந்து எல்லோரையும் சமாதானப்படுத்தி வைக்க முற்பட்டாள். புனித வாரத்தை இப்படிதானா கொண்டாடுவது? ஆண்டவனுக்கு நன்றி கூறி பிரார்த்தனை செய்ய வேண்டிய நேரத்தில் இது போன்ற பாவச்செயல்களில் ஈடுபடலாமா என்று கேட்டாள் பாட்டி. அவள் பேச்சை யாரும் கேட்பதாக இல்லை. அவளால் சச்சரவை நிறுத்த இயலவில்லை. வீட்டுக்குள் சென்று சட்டையில் படிந்திருந்த அழுக்கை சுத்தம் செய்துவிட்டு மீண்டும் வெளியே வந்தாள் அகுல்யா. கையில் ஒரு கோலை வைத்து கொண்டு ஓடையின் ஓரமாக தோண்ட முற்பட்டாள். அதே சமயம் மலாஷாவும் வீட்டை விட்டு வெளியே வந்தாள். அகுல்யாவோடு சேர்ந்து கொண்டாள். அவளும் சிறு கொம்பை கொண்டு தோண்டினாள். சண்டை போட்டு கொண்டிருந்தவர்கள் கை கலக்கப் போனார்கள். அப்பொழுது சிறுமிகள் தோண்டிய வாய்க்கால் வழியாக தண்ணீர் ஓடி வந்தது. அவர்களுடைய கால்களை நனைத்தது. சிறுமிகள் இருவரும் அதை பார்த்து கும்மாளம் போட்டுக்கொண்டே ஓடி வந்தனர். அதை பார்த்த கிழவி, கடவுளை மதித்து நடந்து கொள்ளுங்கள், இந்த சிறுமிகளுக்காக நீங்கள் சச்சரவு செய்து கொண்டு இங்கே கூடியிருக்கிறீர்கள். ஆனால் அவர்களோ சண்டையை எப்பொழுதோ மறந்துவிட்டு மகிழ்ச்சியோடு மீண்டும் கூடி விளையாடுகிறார்கள். பார்த்தீர்களா, அந்த சிறுமிகள் உங்களை காட்டிலும் புத்திசாலிகள் என்று கூறினாள். சச்சரவில் ஈடுபட்டிருந்தவர்கள் சிறுமிகளை பார்த்தார்கள். அந்த காட்சி அவர்களுக்கே அவமானமாக இருந்தது. தங்கள் அறியாமையை எண்ணி சிரித்து கொண்டே அனைவரும் கலந்து சென்றனர். சிறுமிகள் கவலையின்றி விளையாடி கொண்டிருந்தனர். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த கதை யாருக்காச்சும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினச்சா உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து இது போன்ற கதைகளை பெற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.